ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா ரிமோட் கிட்டு, டிடிஎஸ் டால்பி சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிமோட் கிட்டு. இது இதை பற்றி நான் அன்பாக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கைடு புக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே யூனிட்டு. அடுத்தது வந்து ஒரு ரிமோட்டு, அஸ்ட்ரா கிட்டுக்குரிய ரிமோட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சுவிட்ச். இது வந்துட்டு பேனலுக்கு வர்றது. அடுத்து ஒரு ஆசிய சாக்கெட்டு. அடுத்து வந்து என்கோடரு. அடுத்து டிஸ்பிளே யூனிட் டு பாட்டம் பிசிபி, அதுக்குரியது. இது வந்து டிஸ்பிளே பேக் சைடு. அவ்வளோதான், இதான் அஸ்ட்ரா கிட்டு. நிறைய பேர் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் எடுத்து போடுறேன். இது ரிமோட்டு. இப்போ டிஸ்பிளே கிட்டே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிட்டு. ஸ்டாண்ட்பை மோடு. இது வந்து டிஎஃப் கார்டு மாட்டுறது. இது 2.5 சைட்டட் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பட்டனு. இது வந்து நெக்ஸ்ட் பட்டனு. இது வந்து யூஎஸ்பி சாக்கெட்டு. இது வந்து யூஎஸ்பி ப்ளே பாஸ் பட்டனு. எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே போர்டோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எஃப்எம்ஏரில் ஆண்டனான்னு நினைக்கிறேன். இது ஒரு சாக்கெட்டு. இது ஒரு சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனோட லைன். இது வந்து ரிமோட் கிட்டில் வர்ற ஐசி. இது இது வந்து டிஸ்பிளே யூனிட்க்கு வர ஐசின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே. இந்த பேக் போர்டுலேருந்து இது கொடுக்குற லைன் ஸ்ட்ரிப். இது என்கோடருக்கு பார்த்தீங்கன்னா இது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டிப்பு மாட்டி பார்த்தா தான் தெரியும், மாட்டி பார்க்காம தெரியாது. அடுத்து இது வந்து பேக் போர்டு, பாட்டம் போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோஆக்சல் 1, கோஆக்சல் 2, ஆப்டிக்கல் 1. அடுத்து இது வந்து டிவிடியோட 6 சேனல் இன்புட்டு. இது ஆர்சிஓ ஸ்டீரியோ இன்புட் 1, ஸ்டீரியோ இன்புட் 2. அதாவது இந்த ஒரு கிட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு கிட்டே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் போல் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிஸ்பிளே யூனிட்டுக்கு போகிற ப்ளக் பாயிண்ட்டு. இதில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேயும் டிஸ்பிளே யூனிட்லேயும் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து போர்டு கிட்ட ஆன ஆரம்பிச்சிடும். இது வந்து 5.1 சேனலோட ஆடியோ அவுட்புட்டு. இது வந்து அடிஷ்னல் 3D 7.1 சொல்லி சொல்லுவாங்க அந்த சேனலோட. இது அவுட்புட், இது அடிஷ்னல் சரௌண்டோடது. இது வந்து பவர் சப்ளை. பவர் சப்ளை வந்து எஸ்டிபி எம்டி அவுட்புட்டு. கிரவுண்டும் 12 வோல்ட் மட்டும் தான் எடுத்து கொடுக்க இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீஆம்ப், அவ்வளோதான். ப்ரீஆம்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட்டில் தான் போகும்.
எல்லா விஷயமும் இதில் தான் இருக்குது. ஃபங்க்ஷனு டோட்டலாக கம்ப்ளீட்டான விஷயம் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த ரிமோட் கிட்டோட டோட்டல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் இருக்கும் போல். இதை பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லி போட்டிருக்கிறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஆல்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதை பற்றின வீடியோ நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த போர்டு நானும் தயார் பண்ணலங்க, மார்க்கெட்லேருந்து வாங்கினது தான். ஏன்னா இதில் தயார் பண்ணணும் அப்படின்னா நிறையா ப்ரொசீஜர் இருக்குது, இதை நம்ம தயாரிக்கலாம் முடியாது. நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போர்டை கூட எடுத்து ஈஸியாக இது என்னோடய போர்டு என்னோடய தயாரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க காப்பி அடிச்சுட்டு. அந்த மாதிரிலாம் நம்ம பேச போகிறது கிடையாது, இருக்கிறதை இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லாததை இருக்குன்னு சொல்லிட்டு அதை வீடியோ பார்க்குறவங்க வந்து ஏமாற்றக்கூடாது. அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன். நம்ம நிறையா வீடியோ நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன் அப்படிங்கிற பேரில் பணம் கொடுத்தா சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. வளர்த்து விடுறவங்க சொல்லித்தரணும் அப்படின்னா அதை வந்து காசு வாங்கி தான் சொல்லித்தரணும் அவசியம் கிடையாது, ஃப்ரீயாகவே சொல்லித்தரலாம். நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க. இப்போ எனக்கும் சொல்லித்தரணும்னு ஆசை, ஆனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் வேலை தெரியும். ஆடியோ ஃபீல்டை பொறுத்தளவு ஒரு ஆள்னால கூட நான் வந்து 100% அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆடியோ ஃபீல்டு வந்து அவ்வளோ பெருசு, கடல் மாதிரி, இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன் சொல்லித்தரேன்ட்டு பணத்தை வசூல் பண்ணி வச்சுக்கிறாங்க. எனக்கும் சொல்லித்தரணும்னு ஆசை, ஆனால் நமக்கு வேலை கம்மியாக தான் தெரியும், ஓரளவுக்கு தான் தெரியும். நான் வந்து இன்னொருத்தவங்க சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இன்னொன்று, எனக்கு வந்து ஒரு வேலை கிடையாது, எனக்கு நிறையா வேலை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சொல்லித்தர முடியாது மற்றவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். பப்ளிக்கில் வீடியோ போடாட்டியும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். மொபைலு கம்ப்யூட்டரு இது மாதிரி ஆம்ப்ளிஃபையரு மூணுமே வந்துட்டு என்கிட்ட டவுட் கேட்பாங்க, நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர் யூடியூப் சேனலும் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த போர்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ண போகிறேன், அதை பற்றின வீடியோ அடுத்ததில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.